இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இது எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரம் தான். இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஆனால் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. இப்போ என் பையன்தான் இந்த கையை எனக்கு காம்பவுண்ட் செவ்வர் அங்கே இருக்குது, செவத்தில் ஏறி பிச்சு கொடுத்துட்ருக்கான். கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு. இந்த நெல்லிக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி பாகு நெல்லிக்காய் செய்ய போகிறோம். பாகு நெல்லிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மரத்துலேருந்து நெல்லிக்காய் பிச்சு வந்தாச்சு. இப்போ நிறைய குச்சி குச்சா இருக்கு இல்லையா, அந்த குச்சிலாம் கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இப்போ நான் இது மரத்தில் கொட்டி காமிக்கிறேன், எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். நிறைய பாருங்க, இந்த குச்சி குச்சா இருக்கு இல்லையா, அந்த கொத்து கொத்தா இருந்தது இதெல்லாம். இந்த கொத்துல உள்ள நெல்லிக்காய்லாம் பிச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிச்சு இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை கழுவிட்டு வரணும். நான் இது மாதிரி பிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காம்பு இல்லாமல் பிச்சு எடுத்துக்கணும். நெல்லிக்காயை க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டேன். தண்ணி நல்லதை வரும், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை தான் ஒரு இட்லி தட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வேக தேவை கிடையாது. இது லைட்டாக வேக வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நான் எல்லா நெல்லிக்காவையும் பாத்திர இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. நெல்லிக்காய் 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுது. பீது நல்லா வெந்துருச்சுது. இப்போ பாகுல போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இது ஊறிடும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பாகு வச்சு அதை போட்டுடலாம். நெல்லிக்காய்லாம் ஆற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம பாகு எடுத்துக்கலாம். நான் பாகு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா நெல்லிக்காயிலேருந்து தண்ணி நிறைய வெளியில் வரும். அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாவாக்கிக்கலாம். நம்மளோட வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுது. இப்போ நான் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகாக்கிக்கிறேன். நம்ம வெள்ளத்தை வடிகட்டியாச்சு. இப்போ திரும்ப வானில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். பாகை வடிகட்டி வானில் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு கெட்டியான பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாகு கொதிக்குது பாருங்க, எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நம்ம நெல்லிக்காய் போட்ட பிறகு ஆனால் இது நீர்த்து தண்ணியாயிடும். அதனால தான் நல்லா கெட்டி பதமாக இதை வச்சுக்கணும். இவ்வளோ கெட்டியா இவ்வளோ திக்னஸா இருக்கிறது நெல்லிக்காய் போட்ட பிறகு தண்ணியாயிடும். வெள்ளம் எல்லாம் கொதிச்சு பாவை பதத்து வந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு தண்ணியில ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ தண்ணியில ஊத்துனா இந்த பாருங்க, இப்படி உடனேவே உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இது இப்போ நம்ம திரும்ப நெல்லிக்காய் போட்டோடனே தண்ணியாயிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு நல்லா உங்களுக்கு கம்மர்கட்டு பதத்துக்கே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்க இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சுது. இப்போ நம்ம இதில் நெல்லிக்காவை போட்டுடலாம். இப்போ நான் நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துறேன். அடுப்பை இப்போ சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்ல நெல்லிக்காவை கலந்து விட்டுடலாம். நம்ம நெல்லிக்காய் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. எவ்வளோ தண்ணியை நம்ம பாகு எவ்வளோ கெட்டியாக வச்சுருந்தோம் இங்கே பாருங்க, எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இப்ப எடுத்து காமிக்கிறேன், எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது கெட்டியாகிற வரைக்கும் இது நம்ம அடுப்புல வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்ப கொஞ்சம் அடுப்ப நம்ம ஹைல வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாகட்டும், அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இல்ல உங்களுக்கு தண்ணியா இந்த ஜூஸியா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாக்கா அந்த நல்லா ஊறிடும். அந்த புளிப்பு இனிப்பு சேரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். இப்ப நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாகு மாதிரி கட்டியா தான் ஆக்க போறேன். ஆனா கொஞ்சம் கட்டியாகிறது டைம் எடுக்கும். இப்ப நம்ம ஹைல வச்சு எவ்வளவு கட்டியாகுதோ அது வரைக்கும் நம்ம ஆக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க தண்ணி கொதிச்ச உடனே எவ்வளவு தண்ணி வந்துச்சுது இங்க பாருங்க. நெல்லிக்காய் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு முன்னாடி தண்ணி காமிச்சப்ப கூட பரவாயில்லாம இப்ப ரொம்பவே பச்சை தண்ணி மாதிரி பாயிடுச்சு. இப்ப இன்னும் இது தள்ளுனாக்கா இவ்வளவு தண்ணி இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கிளறப்ப எவ்வளவு திக்கா இருந்துச்சு, இப்படிதான் தண்ணி ஆகும். இந்த தண்ணிலாம் நமக்கு வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் நம்ம ஜூஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. கலர் பாருங்க எவ்வளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. எல்லா பாகும் திரும்பி கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு அடியில பாகே இல்லை, லைட்டா தான் இருக்குது. இது இன்னும் ஒரு 1 நிமிஷம் வச்சிருந்தாக்கா நமக்கு உங்களுக்கு கரெக்டா கெட்டியாயிடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே இது கெட்டியாயிடும். ஏன்னா இது பாகு வந்து கெட்டி ஆயிடுச்சு, அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணாக்கா இறுகிடும். இப்ப சூடா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாதிரி நொறச்சிட்டு வருது. இல்லைனாக்கா நம்ம இன்னும் ஒரு 1 நிமிஷம் வச்சு இதை நம்ம ஸ்டவ் இப்ப ஆஃப் பண்ணிடலாம். முள்ளிய பாகு நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது கெட்டியாகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிச்சு எனக்கு. இது வந்து இன்னும் சீக்கிரம் தண்ணி விடாம இருக்கணும் அப்படின்னாக்கா லைட்டா ஒரே 1 நிமிஷம் மட்டும் இட்லி பண்ண வச்சு அவிச்சுட்டு அது நல்லா ஒரு 4 நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஈரப்பதம் போயிடும்.
அதுக்கப்புறம் நீங்க பாங்கல போட்டீங்கனாக்கா சீக்கிரமாவே இது கெட்டி ஆயிடும் அப்படி இல்லனாக்கா ஒரு 15 பண்ணீங்கனா 15 நிமிஷம் எனக்கு ஆடிச்சுது ரொம்ப டேஸ்டியா இருக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது இது நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் கிருஷ்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू